அன்பானவர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம 548வது வீடியோவாக வருமானம் தரும் காய்கறி இல்லை கத்தரிக்காயை பற்றி பார்க்கலாம். இதில் பல வகையான கத்திரகங்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரகம் வந்து செவந்தம்பட்டி என்ற ஒரு ரகம். அந்த ரகம் வந்து இ பாலசுந்தரம் என்பவர் பண்ணுறாரு. அவுரிமேடு என்ற கிராமத்திலேருந்து பண்ணுறாரு. வாங்க அவரை பார்க்கலாம். இ பாலசுந்தரம். ஆ, செல் நம்பர் சொல்லுங்கள். 9444 311 311 0022. என்ன ஊர் சார்? 177 அவுரிமேடு கிராமம். அவுரிமேடு கிராமம், சரிங்களா? இது என்ன ரகமான காய்? செவந்தம்பட்டின்ட்டு ஒரு ரகம் சார் இது. செவந்தம்பட்டி, ஆமாம், நாட்டுக்கான்னுங்கிற கிராமத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பாண்டிச்சேரி மார்க்கெட்லாம் செவந்தம்பட்டி தான் சொல்கிறாங்க. செவந்தம்பட்டி நல்ல விலை போதா? இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு அறுக்கும்போது நல்லா போயிருந்துச்சு சார். ஒரு இது மாதம்லாம் போயிருந்துச்சுன்னா ஜூன் ஜூலைலாம் நல்லா ரேட் போயிருந்தது. இப்போ தான் வந்து 15 ரூபான்ட்டு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 40 ரூபா எடுத்திருந்தாங்க. சரி சரி சரி. இது வந்து எவ்வளோ நாற்று வாங்கினீங்க? இது 1 ஏக்கர் 20 சென்ட் சார். அதில் வந்து 40 சென்ட் சில்லிக்கொடி நட்டுட்டோம். மீதி ஒரு 70 சென்ட் இது நட்டோம் சார். இது மட்டும் நட்டுக்கிறீங்க? ஆமாம். எவ்வளோ நாற்று இது? இதுக்கு வந்து 2000 கன்று சார். 2000 கன்று. ஒரு நாற்று என்ன விலை? ஒரு நாற்று வந்து 65 பைசா சார். எங்கே வாங்கினீங்க? நம்ம விழுப்புரம் பக்கத்தில் பனையபுரம்ன்ட்டு ஒரு ஊர் சார். பனையபுரத்தில் வாங்கினீங்க? ஆமாம் சார். சரி சரி. விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம். அப்போ பனையபுரம், சரிங்களா. இப்போ இந்த எவ்வளோ இடைவெளியில் நட்டுக்கிறீங்க சார்? இது 1.5 அடிக்கு 1 சார். 1.5 அடிக்கு 1 நட்டுக்கிறீங்க. ஒரு பாத்திக்கு பார்த்து அதே மாதிரி சாலைக்கு வந்து 6 அடிக்கு 1 சார். 6 அடிக்கு 1 நட்டுக்கிறீங்க. ஆமாம் சார். தண்ணியெல்லாம் அப்படியே லைனில் ட்ரிப் லைன் தான் சார். ட்ரிப் லைனா? ஆமாம் சார். இங்கே போட்டு ட்ரிப் லைனில் போட்டுக்கிறீங்க? தர்பூசணி போட்ட ட்ரிப் லைனில் 2வது ஓட்டிட்டு அதே ட்ரிப் லைன் தான் சார். அதே ட்ரிப் லைன் போட்டிங்க? ஆமாம் சார். இப்போது நட்டு நாற்று எவ்வளோ நாள் நாற்று அது? அது வந்து 20 நாள் நாற்று சார். நட்ட பிறகு 60 நாள் சென்று காய் சார். 60 நாள் காய். எப்போ முத முறையாக காய் அறுத்தீங்க? 60 நாள் சென்று. 60 நாள் அறுத்தீங்க. எவ்வளோ கிலோ வந்தது? அப்போ வந்து ஒரு 5 கிலோ வந்தது. 5 கிலோ. அது ஏற ஆரம்பிச்சது. ஒரு 300 கிலோ வரைக்கும் அறுத்தோம் சார். எவ்வளோ நாள் வரைக்கும் அது காய்க்கும்? எனக்கு தெரிஞ்சு இதுதான் சார் ஃபஸ்ட்டு முறை. 6 மாதம் நல்லா ஹீல்டுன்றாங்க. 6 மாதம் வரைக்கும் ஹீல்டு வருது. ஆனால் மருந்து தான் சார் அதிகமாக அடிக்க தோணுது இதுக்கு. மருந்து? ஆமாம் சார். நீங்கள் வந்து இயற்கையில் எதுவும் பண்ணல? இயற்கையில் இந்த மாட்டு கோமியம் இதெல்லாம் பஞ்சகாவியன்ட்டு ஒன்று அடித்தோம். அதுக்கெல்லாம் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. அதனால சரி செயற்கை தான் சார். சரி, நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்களா? பண்ணேன் சார். பண்ணீங்க. அது வந்து உங்களுக்கு பலன் இல்லை? பலன் இல்லை. சரி, இதெல்லாம் பயிற்சி எடுத்தீங்களா? இயற்கை சம்மந்தமாக பயிற்சி எடுத்தீங்களா சார்? எங்கே எடுத்தீங்க? வேடந்தாங்கல் பக்கத்தில் சுக்கங்கோளில் போயிட்டு எடுத்தோம் சார். சுக்கம் எத்தனை நாள் எடுத்தீங்க? ஒரு மாதம் போயிட்டு வந்தோம் சார். 1 மாதம் போயிருந்தீங்களா? 1 மாதம் தொடர்ந்து போயிடுச்சாங்க? இல்லை சார், 3 நாளைக்கு 1 வாட்டி பண்ண சொன்னாங்க. சரி, அங்கே என்னென்ன போய் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு? இயற்கையாக இதை அந்த இதெல்லாம் சீரக சம்பா நெல் விதைகள் சொன்னாங்க. அப்புறம் வந்து மாப்பிள்ள சம்பா இது ஆடுதுறை இதெல்லாம் வந்து டிகேனெல்லாம் பழைய ரகங்கள்லாம் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நெல்லுக்கு வந்து புண்ணாக்கு டிஏபிக்கு பற்றி புண்ணாக்கு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேப்பம் கொட்டையை அரைச்சி போடுங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சரி, நாங்கள் தர்பூசணி போடுவோம், வேர்க்கடலை போடுவோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தண்ணி பற்றாக்குறன்றதுனால இந்த பக்கம் புழுதியாக தான். இப்போது வந்து நட்டத்துலேருந்து எத்தனை முறை நீங்கள் கத்திரிக்காய் அறுத்துருப்பீங்க? நட்டத்துலேருந்து இருக்கு சார் ஒரு 30 அடி இருக்கும் சார். 30 முறை. ஒரு லாபகரமாக தான் இருக்குது? லாபகரம் தான் சார். ஆனால் மருந்து அடிக்கு தான் சார் கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை, இப்போ மருந்து வச்சுவோம் தனி ஒரு பக்கம். இப்போ வந்து ஏர் வந்து எத்தனை மொதல் வந்து தர்பூசணி போட்டேன்னு சொன்னீங்க? அப்போ எத்தனை முறை ஏர் ஓட்டினீங்க? தர்பூசணி போட்ட பிறகு அப்புறம் இதை பேப்பர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டி 2 தாட்டி ஏர் ஓட்டி நினச்சி அதுக்கப்புறம் போட்டேன் சார். அப்புறம் தான் பேப்பர் போட்டீங்க? ஆமாம் சார். செடிக்கு செடி எருவெல்லாம் வச்சிங்களா இல்லை சாதாரண? இல்லை, எருவாக நீட்டாக சாலையாக கொட்டிட்டு அது பெட்டு மாதிரி ஒரு டிராக்டர் மூலயமா பேப்பர் போட்டிருக்கோம். பேப்பர் போட்டுங்க. இப்போ ஓரளவு கத்திரி வந்து லாபகரமாக தான் இருக்குது? ஆ, லாபகரமாக தான் இருக்குது. இப்போ வந்து விலை சுத்தமாக போகவே இல்லை சார். வெண்டைக்காயை எடுத்து போய் ரோட்டில் தான் கொட்டணும். வெண்டைக்காய் அப்படியே போகவே இல்லை. சரி சரி. இப்போது நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா இருக்குது எல்லா இடத்தையுமே. ஆமாம் சார். ஆனால் அது ஏன் மதிப்பு கூட்டி பொருளை நீங்கள் மாற்றலை? அதுக்கு வேண்டிய பயிற்சி எங்கன்னா எடுத்துங்க. சரி, நமக்கு எப்பவுமே வந்து கை கொடுக்க மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றினீங்கன்னா. சரி. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே என்ன இருக்கும் பின்னால் ஒரு மதிப்பு கூட்டிய பொருளாக நீங்கள் தந்தீங்கன்னா நீங்கள் கீழே கொட்டுற வேலை குறையும். சரி.
அதே மாதிரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். நாங்களும் வந்து 30ஆம் தேதி ஒரு பயிற்சியை தரோம். நாங்கள் அம்மனம்பாக்கம் ஒரு வில்லேஜில் பாமையன் ஒருத்தர் சிறந்த அறிவாளி, அவர் இயற்கை விவசாயத்தில் அவர் வராங்க. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்துங்க, கலந்து பயிற்சி பெறுங்க, அவர் ஆலோசனை கேளுங்க, நம்மளும் சொல்லுவோம். சரி, நம்ம தொடர்ந்து இயற்கையோடு தான் நம்ம பண்ணுறோம், இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான் பண்ணுறோம். நீங்கள் மென்மேலும் வளர்வதற்காக தாளாண்மை சார்பில் உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நமது தாளாண்மையில் 50க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு போட்டிருக்கோம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை நமது தாளாண்மை வழி யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து பயனடையலாம். ஆகவே நம்ம சேனலை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஆதரவு தருவதால் தான் மென்மேலும் நமது தாளாண்மொழி வளர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.